வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஃப்ளைட் கிராஷ், கேரளாவில் ஃப்ளைட் கிராஷ் பற்றி தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா, சில பேர் பார்க்காத இருந்தீங்கன்னா இங்கே கார்டு கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி எப்படிலாம் இருக்கக்கூடாது, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ நான் இன்றைக்கி ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெஹனா ஃபாத்திமா. இவங்க தான், இவங்கள பற்றி தான் எனக்கு பேச போகிறேன். அண்ட் இவங்களை இன்றைக்கி பேசுகிறது இந்த டாபிக் மட்டும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ட்ரெண்டிங்கானாங்க ஒரு சில விஷயங்கள், அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், இல்லைனா வீடியோ எண்டில் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ரெஹனா ஃபாத்திமா யாரும் பார்த்திங்கன்னா, ஒரு சோஷியலிஸ்ட், அதாவது ஒரு பெண்களுக்காக போராடுற ஒரு சோஷியலிஸ்ட். ஆனால் அவங்க அந்த ஒரு போர்வையில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பட்ரியார்ச்சல் சொசைட்டியை சேர்ந்தவங்க, அதுவும் இல்லாமல் உமன் இக்வாலிட்டி, டீசெக்ஷுவலைசேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க. பட்ரியார்ச்சல் சொசைட்டின்னா அப்படின்னா, அதாவது சொத்துக்கள், அதாவது பெண்களுக்கும் சொத்துக்கள் கிடைக்கணும், ஆண்களுக்கு மட்டும் கிடைக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க இதை மட்டும் இல்லாமல் ஒரு மாடலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டாக்கியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சென்ஸே இல்லாமல் அவங்களோட பசங்க ரெண்டு பேர், அதாவது ஒரு பையனுக்கு 14 வயசும் ஒரு பொண்ணுக்கு 8 வயசுங்க, அவங்கள வச்சு இவங்க ஆர்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடியில் நேக்கட் பாடி, அதாவது டாப்லெஸ்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோ அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் இப்போ பெரிய சர்ச்சைகளாக போயிட்டுருக்கு. அதனால இப்போ என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு இதுவான விஷயம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியூடிட்டி அந்த மாதிரி தான் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுருப்பாங்க. இவங்க வந்து இது பண்ணுறது வந்து சரி, அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைங்களாக அவங்க கெடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் இது இவங்க ஃபேமிலிக்குள்ளே அட்லீஸ்ட் பண்ணுறாங்க. இதை ரிலீஸ் பண்ணும்போது மற்ற குழந்தைங்களுக்கு என்னன்றதே தெரியாது. குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செக்ஷுவாலிட்டி, அந்த நியூடிட்டினா என்னன்றது தெரியாது. ஆனால் இது மூலியமாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் உண்டாகும். ஸோ ஆர்வம் உண்டாகும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இவங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெயிண்டிங் பண்ணி அதை எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வீடியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட் அண்ட் பாலிடிக்ஸ்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நல்ல விஷயங்கள் தாங்க. ஆர்ட் அண்ட் பாலிடிக்ஸ்ன்றது நல்ல விஷயங்கள். இங்கே பாருங்கள், சில போஸ்ட் போடுறேன் ஆர்ட் அண்ட் பாலிடிக்ஸில் அவங்க பண்ணது, அண்ட் நல்ல விஷயங்கள், நல்ல கண்டென்ட் தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க. பெயிண்டர்ஸ் எல்லாமே, பெரிய பெரிய பெயிண்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ ஒரு ஃபேமுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலுங்க, ஒரு சிம்பிளாக நம்ம தளபதி சொன்னார்ல, இந்த தளபதி வந்து இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங், அதாவது சர்க்காரில் சொல்லியிருப்பார், நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான் வந்து அங்கே நிறையா ஸ்கோப் இருக்குது, நிறையா பேர் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால, அந்த கதை தாங்க இதுவும். இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ இப்போது அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அண்ட் இது இந்தியா ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்றது. அவங்க அவ்வளோ ஃபேம் ஆகிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த மீரா மித்துன் அவங்களும் தான். தளபதியை பற்றி எதுக்கு தேவையே இல்லாமல், தளபதியை பற்றி, சூர்யா பற்றி, அப்புறம் தளபதியோட ஃபேமிலி பற்றி, சூர்யாவோட ஃபேமிலியை பற்றிலாம் எதுக்கு தேவலாமல் அவங்க பேசணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இதை மட்டும் சர்ச்சைகள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகளும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான். இப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமில் தான் அவங்க வந்து பிக் பாஸ்குள்ளேயே போனாங்க, மீரா மித்துன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ரெஹனா ஃபாத்திமாவை வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருந்தாங்க. கேரளா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போது அவங்கள சாட்டர்டே அன்னைக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போது அவங்கள விசாரணைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான விஷயங்கள்லாம் சில பேர் பண்ணாமல் இருந்தாக்க நல்லா இருக்கும். இந்த சொசைட்டி நம்ம ஹெல்த்தியாக நம்ம வாழலான்றது தான் நான் சொல்ல வர்றது. அண்ட் இதில் முன்னாடி கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலை இஷ்யூ வந்ததில் பெண்களும் சபரிமலைக்கு போகலான்றது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த சபரிமலை இஷ்யூன்றது வேறு. இவங்க என்ன விஷயம் என்னன்றது தெரியாமல், இவங்க நான் பெண்ணுக்காக போராடுன்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இஷ்யூன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன இஷ்யூனா, ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸில் ஒரு இதுவாக சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சபரிமலை அப்படின்றதா அவரை வந்து ஒரு புனிதமானவர். அண்ட் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சுத்தபத்தமாக ஒன்று, ஆண்களையே 48 நாள் விரதம் இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது. ஒன்றும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த செக்ஷுவாலிட்டி கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அந்த ஒரு ரூலு. அவங்கள அவரை பார்க்கணுன்னா அந்த மாதிரி ஒரு சில சர்டன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன விஷயம்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு
பீரியட்ஸ் வரும். ஸோ அவங்க பீரியட்ஸ் டைமில் அந்த 48 டேஸில் கண்டிப்பாக ஒன்ஸ் ஆர் டூ ட்வைஸ் பீரியட்ஸ் வந்துடும். ஸோ பீரியட்ஸ்னாலே அவங்க அசுத்தம் ஆனவங்க அசுத்தம் ஆயிட்டாங்க அந்த டைம், அந்த ஒரு 3 டேஸ் டூ 4 டேஸ் வந்து அசுத்தம் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு கணக்கு. அந்த கணக்குனால அவங்களால அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது. அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலன்னா அந்த கடவுளையே நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் இஷ்யூ. அண்ட் பெண்கள் போகவே கூடாது இல்லை, பெண்கள் போகிறாங்க. ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் போகிறாங்க, அது போகலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடும், ஒன்ஸ் ஒரு சர்டன் டைமில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம், ஓகேவா? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்காமல் ஒரு ஃபேமுக்காகவும் இதெல்லாம் அவங்க ஒரு ஃபேமுக்காக தான் பண்ணுறாங்க, ஒரு சோஷியலிஸ்ட்டு அப்படின்ற அந்த போர்வேல் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஆபாச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்லலாம் அவங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே எல்லா வயசு பிள்ளைங்களும் பார்ப்பாங்க, 3 வயசு 4 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா ஏஜ் தரப்பினரும் அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ இது ரொம்பவே தப்பான விஷயம். இது இப்போது நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கரெக்டு அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு நம்மளோட ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது, இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு அதுக்காக விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். தேங்க்யூ.